கொடநாடு கொலை தொடர்பான வழக்கு சசிகலா உறவினர் விவேக் ஜெயராமனிடம் தனிப்படை போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை. வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வந்தவர்களை பரிசோதனை செய்ததில் 82 பேருக்கு ஒமிக்ரான் அறிகுறி. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விடுதியில் தரமற்ற உணவு உட்கொண்டு உடல்நல குறைவுக்கு ஆளான பாக்ஸ்கான் ஊழியர்கள் விவகாரம். ஊழியர்கள் தங்கியிருந்து விடுதிக்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் சீல் வைத்து நடவடிக்கை. நாடாளுமன்ற இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. இடையூறுகளால் மக்களவையில் 18 மணி நேரம் வீணானது என சபாநாயகர் ஓம் பிர்லா வேதனை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். தனது முன்ஜாமீன் மனுவை விரைந்து விசாரிக்க கோரிக்கை. நாடு முழுவதும் ஒமிக்ரான் அதிவேகமாக பரவல் எதிரொலி. தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆலோசனை. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு செல்ல ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கடும் கட்டுப்பாடு. கொரோனா தடுப்பூசி சான்று இருந்தால் மட்டுமே சட்டப்பேரவைக்குள் செல்ல அனுமதி.